தடித்த ஓர் மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்தருமே நீ அம்பலத்தாடும் புனிதா, நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றின். தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன், தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் தோன்றா துணையாக இருந்து நாளும் எம்மை நன்னெறிப்படுத்தி வருகின்ற எந்த ஞானாசிரிய பெருமக்களுடைய குருவருள் பெருங்கருணையினாலும் திருப்பூர் முத்தமிழ்ச் சங்கம் ஏறெடுத்திருக்கின்ற 2018 ஆண்டின் முப்பெரும் விழாவின் தலைவர், முத்தமிழ்ச் சங்கத்தின் தன்னார்ந்த தலைவர், வள்ளல் பெருமானின் சிந்தனைகளையும் வாழ்வியலில் மனிதன் அடைய வேண்டிய நல்நோக்கங்களையும் உலகமெங்கும் விதைத்து வருகின்ற பெருமதிப்புக்குரிய திருப்பூர் மாநகரத்தின் மூத்த தொழிலதிபரும் தமிழகம் அறிந்த மனிதநேய பண்பாளரும் மதிப்பு மிகுந்த முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவருமான பெருமதிப்புக்குரிய ஐயா கே பி கே செல்வராஜ் அவர்களே, இந்த மேடையில் எங்களுக்கெல்லாம் தன் அருட்கரங்களினால் தமிழ் மாமணி விருது வழங்கி எங்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்திய எங்கள் அருட்குருநாதர் ஒரு யானையை வைத்து வழிபாடு செய்வதே சிரமமாக இருக்கின்ற காலத்தில் 108 யானைகளை வைத்து உலகத்தில் பேரதிசயத்தை நிகழ்த்திய கௌமார திருமடத்தின் 4வது சன்னிதானமாக அருளாட்சி செய்து வருகின்ற பெரும் முனைவர் சீர்வளர் சீர் சிறவை சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளுக்கும் இந்த விழாவினை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர், திருப்பூர் மாநகரத்தில் மக்கள் நலப்பணிகள் பல செய்வதற்கு அணியமாக இருக்கின்ற சுழல் சங்கத்தின் உந்துதலாக இருக்கின்ற அருமை அண்ணன் கே பி கே பாலசுப்ரமணியம் அவர்களே, என்னோடு இந்த விருதை இன்றைக்கு பெற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற இசை என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டும் 21ஆம் நூற்றாண்டும் புரியாத மொழிகளில் பாடுவதை கேட்டு கேட்டு புளித்து போன காதுகளுக்கு நடுவே அழகான அருந்தமிழ் சொற்களில் 1000 பாடல்களை அரங்கத்தில் ஏற்றி அதுவும் இளம் குழந்தைகளை இந்த அரங்கத்திலே பாட வைத்து தன்னுடைய பெரும் சேவையை இங்கே காட்டியிருக்கின்ற இசை வித்தகர் தமிழ் மாமணி அருமை சகோதரர் திரு ஸ்ரீராமன் அவர்களே, அடிகள் பெருந்தகை குறிப்பிட்டதைப் போல ஆண்டாள் நாச்சியார் தமிழகத்தினுடைய அடையாளங்களில் ஒருத்தி. அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு இத்தனை நாளை கிடைக்காத ஒரு சிறப்பு போன வருஷம் கிடைச்சது. உலகமே ஆண்டாளம்மாவை திரும்பி பார்க்கின்ற காலம். அந்த அம்மா என்ன பேசினாள், என்ன பாடினாள், என்ன செய்தாள் என்பதை அழகான சித்தரிப்புகளில் இந்த மேடையில் அரங்கேற்றி ஆண்டாளம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்ற இந்த மேடையில் என்னோடு தமிழ் மாமணி இது விருது பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி மேனகா அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஐயா நாகேஸ்வரன் அவர்களே, இந்த பெருவிழாவை சிறப்பு சேர்ப்பதற்காக எங்களையெல்லாம் வாழ்த்துவதற்காக தன்னுடைய தள்ளாத வயதிலும்
இங்கே வருகை தந்து எங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற கொங்கு மண்டலம் அப்பரடிகள் உழவார திருக்கூட்டத்தினுடைய நிறுவனர் மூத்த தமிழ் பேரறிஞர் என் ஆசான் மரியாதைக்குரிய ஐயா சொக்கலிங்கனார் அவர்களே, எங்கள் பகுதியின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற ஏற்றுமதியாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் நகரத்தின் மூத்த தொழிலதிபருமான அருட்சுடர் அண்ணன் சண்முகம் உள்ளிட்ட பெரியோர்களே, இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கின்ற சான்றோர்களே, ஆன்றோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அறிஞர் பெருமக்களே, வணக்கம். எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு திருப்பு முனை நாள். இதுவரையில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்த நாங்கள் அன்னை தமிழ் தன்னையே எங்களுக்கு தந்ததைப் போல இந்த மேடையில் இருந்து இறங்குகின்ற பொழுது நாங்கள் தமிழ் மாமணிகளாக உங்கள் முன்னால் உலவுகின்றோம். இந்த விருதுக்கு நாங்கள் தகுதியானவர்களா என்பது எங்களுக்குள் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் கூட இந்த விருது எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பெரும் விருதை என்னை இந்த அரங்கத்தில் நிறுத்திய என் குடும்பத்திற்கும், எனக்கு நல்வழி காட்டிய என் ஆசிரிய பெருமக்களுக்கும், என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கிற வேளராசி பகுதிக்கும் பணிவோடு அர்ப்பணம் செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, முத்தமிழ் சங்கத்தின் மேடை அடிகள் பெருந்தகை அழகு தமிழில் பல்வேறு செய்திகளை இங்கே பந்தி வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். அண்ணன் பால் அவர்கள் அணிந்துரை சொல்லுகிற பொழுது அடிகளார் பெருமக்கள் ஆன்மீகம் பேசுவார்கள், கோவிலை பேசுவார்கள், விழாக்களில் ஆன்மீகம் எப்படி சிறக்க வேண்டும் என்று பேசுவார்கள், ஆன்மீக இலக்கியங்களை வைப்பார்கள். ஆனால் இங்கே நம்முடைய சாமிகள் சமூகத்தை சிந்தித்தார்கள், வாழ்வியலை சிந்தித்தார்கள், அந்த சமூக வாழ்வியலின் மூலமாக சமயத்தை சிந்தித்தார்கள் என்று இங்கே குறிப்பிட்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, இந்த விழாவில் தமிழ் மாமணியாக நாங்கள் பட்டம் பெற்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த விருதை சாமிகளுடைய தவ கரங்களினால் பெறுவதற்கு நாங்கள் எத்தனை பிறவிகள் தவம் செய்திருக்கிறோம் என்பதை எண்ணுகிற பொழுதெல்லாம் எங்கள் நெஞ்சம் கலக்கத்தில் நின்றுதான் இன்றைக்கு இந்த இடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் பெருமைக்குரியவர்களே, விருது சிறந்ததா, விருதை பெறுகிறவர்கள் சிறந்தவர்களா என்றால், இந்த இரண்டு அங்கீகாரத்திற்கும் இடையில் யார் அந்த விருதை வழங்குகிறார்கள் என்பது அந்த விருதுக்கும் விருது பெறுகிறவர்களுக்கும் மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் சுவாமிகளுடைய வார்த்தையிலேயே நான் இந்த மேடையில் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் சைவ சித்தாந்தம் ஒரு காலத்தில் வலுப்பெற்ற நிலையமாக விளங்கியது என்று சொன்னால், நம்முடைய அப்பரடிப்பொடி ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்களே, அவர்கள் சார்ந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கின்ற அந்த சங்கம்தான் சித்தாந்தத்தை உலகத்திற்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு சான்றாண்மை பெற்ற சங்கமாக விளங்கியது. ஆண்டுதோறும் பெருவிழா நடத்துவார்கள் அந்த சங்கத்தில். ஆண்டுதோறும் அங்கே பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள். ஒரு நாள் இந்த ஆண்டு யாரை வைத்து இந்த விழாவை நடத்தலாம் என்ற கேள்வி அந்த நிர்வாக சபையில் உலவிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், நம்முடைய சாமிகள் இங்கே கோடிட்டு காட்டினார்களே, அந்த பெருமகான் வள்ளல் வாரியார் சாமிகளை கொண்டு இந்த ஆண்டு நடத்தலாம் என்று ஒருவர் கருத்து முன்வைத்தார். எதிரில் இருந்த ஒருவர் எழுந்து சொன்னார், வாரியார் சாமிகள் இந்த சபையில் வந்து பேசக்கூடிய பக்குவத்தை இன்னும் பெறவில்லை, அவர் பெற்றதற்கு பிறகு அவரை அழைக்கலாம் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு வேறொரு அறிஞர் அழைக்கப்பட்டார். அந்த விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இடையில் ஒருவர் போய் வாரியார் சாமிகளிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார், ஐயா இந்த ஆண்டு உங்களை அழைக்கலாம் என்று ஒருவர் முன்மொழிந்தார், ஆனால் சபையினர் உங்களை நிராகரித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால்,
உங்களுக்கு பக்குவம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, வாரியார் சுவாமிகளுடைய அந்த விஸ்வரூபம் அங்கேதான் வெளிப்பட்டது. சுவாமிகள் சிரித்து கொண்டே கேட்டார்கள், அப்படியா சொன்னார்கள்? ஆம் சாமி. அவர்களா சொன்னார்கள்? ஆம் சாமி. அப்படி என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று பேராண்மையோடு ஒத்துக்கொண்ட ஒரு சமய பெருஞானி வாரியார் சுவாமிகள். இதிலே சுவாமிகள் உயர்ந்திருக்கிறாரா, சபை உயர்ந்திருக்கிறதா என்பதை எவராலும் பிரித்து பார்க்க இயலாது. எங்கள் மூவருக்கும் இன்றைக்கு அதே நிலைதான். விருது கொடுத்த முத்தமிழ் சங்கமா, அந்த விருதை வாரி கொடுத்த அடிகளின் திருக்கரங்களா என்றால் இரண்டாலும் நாங்கள் பெருமைப்பட்டிருக்கிறோம் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, சுவாமிகள் இங்கே அற்புதமாக ஒரு விடயத்தை சொன்னார்கள். முத்தமிழில் எவ்வளவு தொன்மையான விடயங்கள் நமக்கு இருக்கிறது. தமிழ் எந்த காலம் தொட்டு இங்கே வழக்கத்தில் இருந்து வருகிறது? எல்லோரும் சொல்வார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் என்று சொல்வார்கள். இது ஏதோ அலங்காரமான சொற்களை கொண்டிருக்கிற ஒரு வரி என்றுதானே பல பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது எப்படி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் தமிழ் தோன்றி இருக்க முடியும்? இது ஏதோ விஞ்ஞானத்திற்கு ஒவ்வாத ஒரு விடயமாக இருக்கிறதே என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் ஒரு உண்மை இந்த உலகம் ஓரளவு அறிந்த உண்மை. என் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூமி தோன்றிய பொழுது முதன் முதலாக இந்த பூமி முழுக்க தண்ணீராகத்தான் இருந்தது என்று சொல்வார்கள். தண்ணீராகத்தான் இருந்தது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய நிலையில் குறைய குறைய மலைகள் வெளியே தெரிய தொடங்கின, குன்றுகள் வெளியே தெரிய தொடங்கின. குன்றுகள் வெளியே தெரிய தொடங்கிய பொழுது உயிர் பரிணாமம் ஏற்பட்டது. நாம் எல்லோரும் அறிந்ததுதான், உயிர் பரிணாமம் என்பது ஏதோ விஞ்ஞானத்திலிருந்து விந்தையாக வந்து விழுந்த அதிசயம் அல்ல. சித்தாந்தம் அழகாக சொல்லும் பஞ்சாக்கினி வித்தை என்று சொல்வார்கள். உயிரானது வானமண்டலத்தில் இருந்தது, அது மேகத்திற்குள்ளே போனது, மழையாக வந்தது, மண்ணில் விழுந்தது, விருட்சமாக வெளியே வந்தது. விருட்சமாக வெளியே வந்ததற்கு பிறகு உண்டார்கள், உண்டதற்கு பிறகு உயிரினங்கள் தோன்றியது என்று நம்முடைய ஞான நூல் சொல்லுகிறது. அப்படி பஞ்சாக்கினி வித்தையிலே வந்த உயிரானது தண்ணீரிலே வந்து விழுந்து செடிகொடிகளாக இருந்து தண்ணீரிலே அது மிதந்து அதற்கு பிறகு பூமி பந்திலே எஞ்சி வெளியே தெரியக்கூடிய குன்றுகளில் வந்து சேர்ந்த பொழுது மனிதன் தோன்றினான். அப்படி மனிதன் தோன்றிய இடம் உலகத்தில் முதல் எது என்று கேட்டால் நம்முடைய இன்றைய விஞ்ஞானத்தின் விளிம்பில் நிற்கக்கூடிய பேரறிஞர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு கன்னியாகுமரி இருக்கிறதே, அதை வடக்கு எல்லையாகவும் கண்ணு கெட்டிய தொலைவில் வரையில் விரிந்து பறந்து கிடந்த எம் குமரி கண்டம் அது எங்கே இருந்ததென்று இன்றைக்கும் எல்லை வகுத்து சொல்ல முடியாத அளவில் இருக்கக்கூடிய அந்த குமரி கண்டத்தில் தான் முதலில் மனிதன் தோன்றினான் என்று இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது. அப்படி ஒத்துக்கொண்ட விஞ்ஞானம் சொல்லுகிறது, மனிதன் வாய் அசைத்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முதன் முதலில் பயின்ற மொழி நம் தமிழ் மொழி என்று விஞ்ஞானம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஐந்து நிலப்பரப்புக்குரிய இறைவனை வகுத்த பொழுது கூட நம் தமிழ்ச் சான்றோர்கள் அந்த மலை சார்ந்த பகுதி இருக்கிறதே குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வமாக யாரை வைத்தார்கள் தெரியுமா? முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய ஞானதண்டபாணியாகிய முருகப்பெருமானை வைத்தார்கள். நான் ஏதோ இந்த மேடையில் அலங்காரமாக சொல்வதுதானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, முத்தமிழ் சங்கத்திலிருந்து நீங்கள் இந்த விழாவிலிருந்து வெளியே செல்லுகிற பொழுது நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி செல்லுங்கள். சான்றோடு சொல்லுகிறேன், கிறித்து பிறப்பதற்கு 10526 ஆண்டுகளுக்கு முன்னால், நெஞ்சில கைய வச்சுக்க, கிறித்து பிறப்பதற்கு 10526 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய கன்னியாகுமரி வடக்கு எல்லை
அந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே விரிந்து கிடந்த லெமூரியா கண்டம் அல்லது குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய எம் தமிழ் நிலம் இருக்கிறதே, அந்த தமிழ் நிலத்தில் மதுரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருவூரில் ஒரு பாண்டிய மன்னன் 10526 ஆண்டுகள் கிறித்து பிறப்பதற்கு முன்பு தமிழ்ச்சங்கம் நடத்தினான். அந்த பாண்டிய மன்னன் பெயர் காய்ச்சினவழுதி. கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்களும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆலயங்களும் சாத்தானின் கூடம் என்று சொல்லுகிறார்களே, உளறுகிறார்களே, பிதற்றுகிறார்களே, அவர்களுக்கு ஒரு செய்தி, அவர்களெல்லாம் சாப்பிடுவதற்கு வாய் திறந்த பொழுது இலக்கியம் பேசுவதற்கு வாய் திறந்தவன் இந்த தமிழன். அப்படிப்பட்ட செம்மாந்த இந்த இனத்தில்தான் காலம் கணிந்து கொண்டிருக்கிற காலத்தில் எங்கள் தொல்காப்பியம் இயலுக்கு உண்மையாக நிற்கிறது. தொல்காப்பியம் தோன்றிய காலம் இன்றைக்கும் ஆய்வுக்குரிய காலம். தொல்காப்பியம் தோன்றிய காலம் இன்றைக்கும் முடிவு செய்யப்படவில்லை. அப்ப முடிவு செய்யப்படாத புத்திக்கு எட்டாத காலத்திலேயே தொல்காப்பியமாகிய இயல் இலக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பெருமை சேர்த்த இனம் இந்த இனம் என்பதில் நாங்கள் செம்மாந்து நிற்கிறோம். ரோம் நகரத்தில், கிரேக்கத்தில், எகிப்துகளில், அந்த நாடுகளில் எல்லாம் பொழுதுபோக்காக இசையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் எங்க காரைக்கால் கிழவிக்கு 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். அந்த அம்மாவினுடைய நூற்றாண்டு இன்னும் ஆய்வுக்குரியது. காரைக்கால் அம்மையார் 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள், ஆனால் இன்னும் அது அறுதியிட்டு சொல்லப்பட்ட காலக்கெடு அல்ல. அப்படி காலக்கணக்கிற்கு முன்பாக இருந்த எங்கள் காரைக்கால் அம்மையார் சென்னைக்கு அருகில் இருக்கிற திருவாலங்காட்டுக்கு போகிறார். அங்கே இருக்கிற ரத்தின சபாபதி முன்பாக போய் மூத்த திருப்பதிகத்தை பாடுகிறார் எங்கள் காரைக்கால் அம்மையார். அப்படி பாடுகிற பொழுது அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் உலகத்தில் இருக்கிற அத்தனை இசைக்கலைஞர்களும் வேதவாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல் என்னன்னா, கொங்கை திறங்கி நரம்பெழுந்து என்று துவங்கும் அந்த பதிகம், அதுல வரக்கூடிய ஒரு பாட்டு, துத்தம் கைக்கிள்ளை விளறி தாரம் உளை இழி ஓசை பண்கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகனிதன் துந்துமி தாளம் வீணை மத்தளம் குடமுழா கரடிகை வன்கை மென்றோல் இத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று காரைக்கால் அம்மையார் சொல்வார். அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இசை கருவிகள் மூன்றே மூன்று வகை. ஒன்று தோல் கருவி, ஒன்று துளைக்கருவி, இன்னொன்று நரம்பு கருவி. நீங்க இசையில் இருக்கிற எல்லா கருவி எடுத்துங்க, இந்த மூணுக்குள்ளதான் அடங்கும். ஒன்று தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி. இந்த தோல் கருவியில் எத்தனை வகை, துளைக்கருவியில் எத்தனை வகை, நரம்பு கருவியில் எத்தனை வகை என்று 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே வரையறை செய்து வகைப்படுத்தி இசையில் உலகத்திற்கு மூத்த முன்னோடி நாங்கள் என்று எங்கள் காரைக்கால் அம்மையார் சான்று தருகிறார். கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம் கண்ணகியின் வரலாற்றை சொன்ன அற்புதமான நூல் சிலப்பதிகாரம். சாமி சொன்னாங்களே, நாடக கலையினுடைய ஆதார நூல் சிலப்பதிகாரம். ஏதோ மேடை நாடகங்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது, அங்கே எல்லோரும் வந்திருந்து மகிழ்ச்சி கூத்தாடினார்கள், ஆரவாரத்தோடு பொழுதை போக்கினார்கள் என்றெல்லாம் நாடகத்தை சிந்திக்க வேண்டாம். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் தெரியுமா? கரை புரண்டு ஓடக்கூடிய காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டின் வழியாகவும் காவேரி தாயை அழைத்து கொண்டு போய் காவேரி கடலில் புகக்கூடிய அந்த காவேரி புகும்பட்டினமாகிய பூம்புகாரில் உள்ளே செலுத்தி பாடுகிறான். அப்படி இளங்கோவடிகள் பாடுகிற பொழுது அன்றைக்கு பூம்புகாரில் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. எப்படி செய்யப்பட்டது தெரியுமா? என் பெருமைக்குரியவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு உதாரணம், இங்கு ஆண்டாளம்மாவினுடைய நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றி காட்டினார்கள். சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரில் அந்த செல்வ செழிப்புமிக்க வணிகர் குடிப்பெருமக்களும்
அங்கே இருந்த ஏனைய மக்கள் எல்லாம் இரவிலே வந்து அமர்ந்து பார்த்த நாடக மேடை, இந்த ஸ்டேஜ், இந்த மேடை இருக்கிறது, இந்த மேடை இது எப்படி அமைக்க வேண்டும் என்று இளங்கோவடிகள் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். எத்தனை கால்களுடைய மேடை! இங்கே பாருங்க, இப்பெல்லாம் இது சிமெண்ட் மேடை, அன்னைக்கெல்லாம் இது போல நிரந்தர மேடை கிடையாது, அந்த கால் வைத்து வைத்து மேடை செய்திருப்பார்கள். அப்படி கால் வைத்து வைத்து செய்யப்பட்ட மேடைகளில் நடனத்திற்கு எப்படி மேடை, நாட்டியத்திற்கு எப்படி மேடை, அந்த நேரத்திற்கு தக்கவாறு எப்படி மேடை அமைக்க வேண்டும் என்று கற்பனை கூட அடுத்தவன் செய்திராத காலத்தில் நாடக கலைக்கு மகுடம் சூட்டிய ஒரு இனம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால், என் பெருமைக்குரியவர்களே, அது நம் தமிழினம் என்று சொன்னால் அதுல மாற்றப்பட்ட கருத்து இருக்க இயலா. பூம்புகாரின் சிறப்பை பொங்கி பொங்கி பேசுகிற பொழுது அந்த கோவலனும் கண்ணகியும் மாதவியும் வாழ்ந்த அந்த வரலாற்று செய்திகளை கொண்டு வந்து புகுத்துகிற பொழுது இளங்கோவடிகள் ஒரு குறிப்பை சொல்லுவார். அல்லங்காடி நாளங்காடி, இது முத்தமிழ் விழா. இங்க பாருங்க, இன்றைக்கு ரெண்டு சொற்களை நீங்கள் சொத்தாக வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள், அல்லங்காடி நாளங்காடி. வேற ஒன்னும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தம்பி ஒருவன் மலேசிய நாட்டிற்கு போனான். போய்விட்டு வந்தவன் சொன்னான், அண்ணா, நான் மலேசியாவில் போய் இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்குவதற்கு சென்றேன் கடை வீதிக்கு. என்ன அதிசயம் தெரியுமா, இரவு நேரத்தில் மலேசிய வீதிகளில் ஜொலிக்கும் மின்விளக்குகளில் பகலை போல ஒளியை உமிழச் செய்து எல்லா மக்களும் இரவில் கூட கடை வீதிகளில், நல்ல திறந்திருக்கக்கூடிய கடைகளில் வந்து பொருட்களை பெற்றுச் செல்லுகிறார்கள். அதற்கு கேட்டால் நைட் மார்க்கெட் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னான். அவனை பார்த்து சொன்னேன், தம்பி, 21ஆம் நூற்றாண்டில் நின்று கொண்டு மலேசியாவில் இருக்கிற நைட் மார்க்கெட்டை பேசுகிறாயே, உனக்கு தெரியுமா, நீ பிறந்திருக்கிற இனம், நீ பிறந்திருக்கிற பண்பாடு, உன்னை பெற்றெடுத்த இந்த மண் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சொல்லி இருக்கிறது தெரியுமா? இதோ பூம்புகாரில் சோழ நாட்டினுடைய எல்லையாக இருக்கிற வங்க கடலுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருநிலப்பரப்பில் கோவலனும் கண்ணகியும் மாதவியும் உலாவி அந்த நல்ல மண்ணில் 1000 இறைவனுடைய ஆலயமும் திருமாலுடைய ஆலயமும் முருகப்பெருமானுடைய ஆலயமும் சூழ்ந்திருக்கிற புகழாய்ந்த சோழ மண்டலத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த காவிரி பூம்பட்டினத்தில் சிலப்பதிகார காலத்தில் இதே இரவு சந்தை இருந்தது, அதற்கு அல்லங்காடி என்று பெயர். பகலில் இருக்கிற சந்தைக்கு நாளங்காடி என்று பெயர். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நைட் மார்க்கெட்டை பேசுகிற உனக்கு எம் மண்ணில் இருந்த அல்லங்காடியும் நாளங்காடியும் தெரியாமல் போய்விட்டதே என்று நான் சொன்ன பொழுது அவன் வியந்து விக்கி போனான். என் பெருமைக்குரியவர்களே, எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்! இந்த இனத்தினுடைய இன்றைய சூழல் என்ன? அழகாக நம் அடிகள் பெருந்தகை இந்த மேடையிலே கருத்தை பதியம் செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது? பெருமை பல பல கோடிகளை சுமந்திருக்கிற இந்த இனத்தின் இன்றைய சூழல், இன்றைய பாதை, இன்றைய இலக்கு எதுவாக இருக்கிறது? வாழ்க்கையில் கலப்பு, வாழ்க்கையில் கலப்பு, கல்வியில் கலப்பு, வழிபாட்டில் கலப்பு, எல்லாவற்றிலும் கலப்பு என்று சொல்லக்கூடிய ஆபத்தின் விளிம்பிலே இருக்கிறது இந்த பேரினம். என் பெருமைக்குரியவர்களே, எங்கோ இருப்பவர்களெல்லாம் இங்கே வந்து இந்த மண்ணை பண்பாட்டாலும் செல்வத்தாலும் அறிவாலும் சூறையாட எத்தனைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அவலமான கால சூழ்நிலை இந்த காலம். என் பெருமைக்குரியவர்களே, எங்கள் வழிபாட்டில் தமிழ் இல்லை, எங்கள் வாழ்வில் தமிழ் இல்லை, எங்கள் கல்வியில் தமிழ் இல்லை, எங்கள் வர்த்தகத்தில் தமிழ் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக பிறந்திருக்கிற நாங்கள் தமிழை அந்நிய மொழியாக பார்க்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதை கண்டு எங்கள் சொக்கலிங்கனார் உள்ளிட்ட ஆசிரியர்கள் நெறிப்படுத்த இதோ இந்த மேடையில் இருக்கின்றார்களே அடிகள் பெருந்தகை, அவர்களுடைய திருவடியில் நாங்கள் சென்று விழுந்து கண்ணீர் சிந்திய பொழுது அவர்கள் ஆற்றுப்படுத்திய நெறியில் நின்று இன்றைக்கு அன்னை தமிழுக்கு கட்டியம் சொல்லக்கூடிய கடைநிலை தொண்டர்களாக நாங்கள் இந்த மண்ணில் ஓலாவுகிறோம் என்பதை நான் இந்த மேடையில் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட எனக்கு
ஒரு அங்கீகாரத்தை தந்து இந்த மேடையில் விழாவில் விருதையும் சான்றையும் கொடுத்து என் வாழ்வில் மேலும் ஒரு மகுடத்தை தந்திருக்கிற முத்தமிழ் சங்கத்திற்கும் அடிகள் பெருந்தகைக்கும் நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டவன் என்பதை இந்த மேடையிலே சொல்லி எல்லோருக்கும் இதயத்தில் இழையோடக்கூடிய ஒரு கவலை. ஐநா மன்றம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு பட்டியல். ஆம், அந்த பட்டியல் என்ன சொல்லுகிறது? இன்னும் ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளில், ரொம்ப நாள் இல்லை, அடுத்த தலைமுறையில் அழியக்கூடிய உலக மொழிகள் என்று ஒரு பட்டியலை போட்டு அந்த பட்டியலில் பல்வேறு நாட்டு மொழிகள் இடம்பெற்றிருக்கிறது. வேதனை, அபாயம், நெஞ்சம் பதறுகிறது. அதில் என் அன்னை தமிழும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கலங்கிய இதயத்தோடு, நீர் நிரம்பிய கண்களோடு முத்தமிழ் சங்கம் அழைத்திருக்கிற விழாவிற்கு வந்து நின்று இங்கே அந்த பிள்ளைகள் பாடிய தமிழிசையும் அந்த பிள்ளைகள் நடத்திய ஆண்டாளம்மையாரின் நாட்டிய நாடகத்தையும் அரங்கேற்றம் செய்வதை கண்டு பார்த்த பொழுது என் பெருமைக்குரியவர்களே, என் நெஞ்சத்தில் ஒரு உறுதியும் ஒரு இருமாப்பும் ஒரு ஆணவமும் தோன்றுகிறது. 25 ஆண்டுகள் அல்ல, கல்லும் காவிரியும் உள்ளவரை என் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த அரங்கம் நிரூபித்திருக்கிறது. வந்திருந்து வாழ்த்தி எங்களை பெருமை சேர்த்த இந்த பெரும் சபைக்கு தெண்டனிட்ட வணக்கத்தை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கூறியது குறைவென்று நினைக்கிறேன். இடியும் முழக்கமும் மின்னலும் பெருமழையாக தமிழ் மழை பொழிந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் அன்னைக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஆராதனையும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்பேற்பட்ட தமிழ் கடலுக்கு நமது தமிழ் மாமணி விருது மிகவும் பொருத்தம்தானே.